வணக்கம், நான் உங்கள் ரஜியா கலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய சொத்து யார் யாருக்கு எவ்வளோ போய் சேருது. அது குறிப்பாக ஹிந்து சக்சஷன் ஆக்ட். இந்த ஹிந்து ஒரு இறந்ததை ஒரு இந்துவாக இருந்தால் அவங்களுடைய யார் யாருக்கு எவ்வளோ சொத்துக்கள் எப்படி போய் சேருது, எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அதுதான் வந்து யார் யாருக்கு எவ்வளோ பங்கு அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விட்டு சென்ற அனைத்துமே வந்து அவங்களுடைய லீகல் ஹேருக்கு போய் சேரும். சொத்தாக இருந்தாலும் சரி, பேங்கில் போட்டிருக்க பணமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, நகையாக விட்டுட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை வாகனங்கள், வீட்டில் உள்ள வேறு ஏதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ், கட்டில், ஜாமா, வேறு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க விட்டுட்டு போன அனைத்துமே வந்து யாருக்கு போய் சேரணும், அவங்களுடைய லீகல் ஹேருக்கு சட்டப்படி பங்கு வச்சு கொடுக்கணும். ஒரு இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்தந்த சட்டங்கள் என்ன சொல்லுதோ, பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து சக்சஷன் ஆக்டு, இதே இதை கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும், அதுபடி கொடுக்கணும். இப்போ முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம்ஸ் ஆக்ட் படி பார்க்கணும். இப்போ நம்ம முதல்ல இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிந்துஸ், ஒருத்தர் இறந்துட்டவர் ஹிந்துவாக இருந்தால் யார் யாருக்கு என்னென்ன பங்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத இந்த பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா, அதுவும் குறிப்பாக ஹிந்துவாக இருந்தால், அவர் ஏதாவது ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரா, இல்லை உயில் எழுதி வைக்காமல் போயிருக்காரா அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை உயில் எழுதி வச்சுருந்தாருன்னு வைங்க, ஒரு உயிலில் எனக்கு வந்து எனக்கு நாலு சொத்து இருக்குது, ஒரு சொத்து எனக்கு மனைவிக்கு போய் சேரணும், இந்த சொத்து வந்து மகனுக்கு போய் சேரணும், இன்னொரு சொத்து பேரனுக்கு போய் சேரணும், இன்னொரு சொத்து பேத்திக்கு போய் சேரணும், இல்லை இன்னொரு சொத்து வந்து கோயிலுக்கு போய் சேரணும், இன்னொரு சொத்து ஸ்கூலுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சுருந்தாருன்னா, அந்த வில் படி தான் அந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். அது பேர் இந்த மாதிரி டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன் என்னென்னா, யார் வந்து இறப்பவர், ஒரு இறந்து போகிற ஒரு உயிர் எழுதி வச்சு என்னோடய சொத்து இப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதன்படி உயிரில் என்னபடி எழுதி வச்சுருக்காங்களோ அதன்படி அவங்கவுங்களுக்கு போய் சேர கொடுக்கணும், அந்தந்த பங்கை கொடுக்கணும். இப்போ உயில் வச்சிருக்குல்ல அப்படின்னு சொன்னாலும், இல்லை உயில் எழுதி வச்சு, உயிலில் வந்து ஒரு பத்து ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா, ஒரு நாலு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் உயில் எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னார்னா, மீதி உள்ள ஆறு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து, மீதி உள்ள அதாவது உயில் எழுதி வச்சுருக்காருன்னா உயிரில் எழுதி வச்சுருக்க சொத்து போக மீதி உள்ள பங்கு அனைத்தும் யாருக்கு போய் சேரணுன்னா அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு சேரும். உயிலே எழுதி வைக்கலை அப்படின்னா அப்பமும் வந்து எல்லா சொத்துக்களுமே வந்து அவரோட வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும். இப்போ கேள்வி வரும், வாரிசுதாரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து சக்சஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, இறந்து போனவர் ஒரு ஆண் மகனாக இருந்தால், ஒரு ஆணாக இருந்தால், அந்த சொத்து வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் ஹேர்ஸுக்கு போய் சேரும். ஃபஸ்ட் கிளாஸ் கேர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு போய் சேரும். ஃபஸ்ட் கிளாஸ் கேர்ஸ் இல்லை அப்படின்னா செகண்ட் கிளாஸ் கேர்ஸ் போகிறோம், செகண்ட் கிளாஸ் இல்லைன்னா அப்புறம் தேர்ட் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ் அப்படின்னு ஒன்று ஒன்றா போகிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேப்பீங்க, யாரா ஃபஸ்ட் கிளாஸு, யாரெல்லாம் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு ஹிந்து ஆணை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கேர் யார் அப்படின்னு சொன்னால், முதல்ல அம்மா, தாய், தாய் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேர். அவனுடைய மனைவி, இறந்து போனோட மனைவி, அவங்களும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கேர். அப்புறம் அவனுடைய பிள்ளைகள், டாக்டராக இருந்தாலும் சரி, கிராண்ட் டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, சன்னாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு சான்ஸு. அப்புறம் பேர குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன்ஸ், அவங்களும் அவங்க வாரிசு. அப்புறம் கிரேட் கிராண்ட் சன்ஸ், அதுக்கப்புறம் சன்ஸ் மூலிமா பிறக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன்,
சன் கிராண்ட் சன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹெயர்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ஹிந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்கு போய் இந்த சொத்து போய் சேரும் அப்படின்னு சொன்னால், இறந்தவனுடைய தாய், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரப்பிரதிகள் இவங்களுக்கு தான் போய் சேரும். இப்போது வந்து ஒரு ஹிந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தை என்ன பண்ணணும், இந்த இவங்கெல்லாம் வாரிசுதாரர்கள், இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வாரிசுதாரர்களுக்கு ஒத்துக்கு ஒரு பங்கு வரும். உதாரணத்துக்கு வந்துன்னா மனைவிக்கு ஒரு பங்கு, அம்மாவுக்கு ஒரு பங்கு, ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆம்பளை ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் நாலு பங்காக பிரித்து பையனுக்கு ஒரு பங்கு பொண்ணுக்கு ஒரு பங்கு. ஸோ சொத்தை நாலு பங்காக பிரித்து நாலு பேருக்கு நாலு பங்கு கொடுத்துருவாங்க. ஒருவேளை அம்மா இருக்காங்க மனைவி இருக்காங்க ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருந்து பொண்ணு இறந்து போச்சு, பொண்ணுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஸோ அப்படின்னா அவங்க கிராண்ட் சில்ட்ரன்ஸ். அப்போ எப்படி வரும்னா, இப்போ வந்து அஞ்சு பேர் இருக்காங்க, அஞ்சு பேரில் எப்படி மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பையன் இருக்கான், பொண்ணு இறந்து போச்சு, பொண்ணோட ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா இப்போ எப்படி பங்கு வைப்பாங்கன்னா, இப்போவும் நாலு பங்காக தான் பிரிப்பாங்க. நாலு பங்கில் யாருன்னா, முதல் பங்கு அம்மாவுக்கு, ரெண்டாவது பங்கு மனைவிக்கு, மூணாவது பங்கு பையனுக்கு, நாலாவது பங்கு வந்து இந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பங்கு, அந்த நாலாவது பங்கு அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பங்கு, அதை ரெண்டாக பிரித்து ரெண்டு அவங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ரூல். ஸோ ஹிந்து ஒரு இறந்துட்டாருன்னா, ஹிந்து ஒரு ஆண் இறந்துட்டாருன்னா அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும்னா, ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹெயர்ஸ்க்கு போய் சேரணும், ஒருத்தருக்கும் ஒரு பங்கு. பிள்ளைகளோ, பிள்ளைகள் பிள்ளைகள் அதாவது மகனோ மகளோ இல்லாமல் போயிட்டான்னா, அந்த மகனுக்குள்ள சேர அலாட் பண்ணி அந்த சேர அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ, இல்லை அவங்க பிள்ளைகளும் இறந்துட்டாங்கன்னா அந்த பேரன் பேதிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, பையன் உயிரோடு இருக்காரு, பொண்ணு இறந்துருச்சு, பொண்ணுக்கு நாலு பங்கு அப்படின்னா, அப்போ அந்த நாலு பிள்ளைங்களும் நாலு பேத்தியும் பேர பிள்ளைங்களும் வாரிசு ஆகிடுவாங்க. பொண்ணுக்கு பிறந்த நாலு பேரங்களும் பேத்திகள் பேரம் பேத்திகளும் வாரிசு ஆகிடுவாங்க. இதில் நாலு பேர் பையன் ஒன்று அஞ்சு ஆகிடுது. இப்போ நான் அஞ்சு பங்கை பிரிக்க மாட்டாங்க, ரெண்டு பங்கை தான் பிரிப்பாங்க. பையனுக்கு ஒரு ஷேரு, பொண்ணுக்கு ஒரு ஷேரு. அந்த பொண்ணுக்கு வர ஷேர் என்னதோ அதை தான் திருப்பி நாலா பங்கை பறித்து பிரிச்சுக்கணும். இதுதான் ஹிந்து மேல் இறந்துட்டால் சக்சஷன், ஹிந்து சக்சஷன் எப்படி பிரிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து சப்போஸ் நான் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் காசு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சொத்து வந்து செகண்ட் கிளாஸ் லீகல் காசுக்கு போய் சேரும். செகண்ட் கிளாஸ் லீகல் கார் யாருன்னு சொன்னோன்னா, இப்போ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கார் யாருமே இல்லை, அதாவது அம்மா இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, பேரம்பேத்தி இல்லை, கொள்ளு பேரம்பேத்தி இல்லை, யாருமே இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் கார்ஸ். செகண்ட் கிளாஸ் லீகல் காரில் முதல்ல வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ ஃபாதர்த்துக்கு செகண்ட் கிளாஸ், மதருக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் காரை கொடுத்துட்டாங்க இந்த ஹிந்துலாவில். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இல்லையா? ஃபாதருக்கு கொடுக்குற மதருக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபாதருக்கு கிடையாது ஹிந்துலாவை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்தாங்கன்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக பங்கு உண்டு, அப்பாவுக்கு வந்து பங்கு கிடையாது, அவர் செகண்ட் கிளாஸ் லீகல் பேர். அது இதில் இன்னொரு விஷயம் நல்லா பார்க்கணும், ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேரில் யாராவது உயிரோடு இருந்தாங்கன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் கேரில் யாருக்குமே பங்கு கிடையாது, அது ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேரில் யாருமே இல்லை என்றால் மட்டுமே செகண்ட் கிளாஸை போய் பார்ப்பாங்க. செகண்ட் கிளாஸில் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, ஃபாதர் வராரு, ஃபாதர் இருந்தால் அவ்வளோ அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் யாருமே இல்லை, ஃபாதர் மட்டும் உயிரோடு இருக்குன்னா ஃபாதருக்கு அவ்வளோ சுத்தமே சேர்ந்துடும். ஃபாதர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து வரிசையாக ஒரு ஒம்பது டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுத்த டிவிஷன் தான் சன்ஸ், டாட்டர்ஸ், சன்ஸ், டாட்டர்ஸ், டாட்டர், பிரதர் அண்ட் சிஸ்டர். ஸோ ஃபாதர் இல்லைன்னா அடுத்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் யாருன்னா இந்த பேர் வருவாங்க. ஸோ இந்த ரெண்டாவது கேட்டகரி இல்லைன்னா அடுத்த கேட்டகரி டாட்டர்ஸ், சன்ஸ், டாட்டர்ஸ், சன்ஸ், டாட்டர், டாட்டர்ஸ், டாட்டர்ஸ், சன், டாட்டர்ஸ், டாட்டர்ஸ், டாட்டர் இப்படி வருவாங்க. ஸோ இப்படியே ஒரு இந்த கேட்டகரி ஒரு ஒம்பது கேட்டகரி இருக்குது. ஸோ செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல்களில் யார் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பங்கு கண்டிப்பாக உண்டு. என்ன பங்குன்றதை வந்து முதல்ல சொன்னபடி பார்க்கணும். செகண்ட் கிளாஸ் லீகல்களை பொறுத்த வரைக்கும் ஒம்பது தரப்பினர்கள் குறிப்பிடப்பட்டிருக்காங்க.
அதில் முதல் கேட்டகரியில் இருந்த ஒரு உயிரோடு இருந்தால் அவருக்கு மட்டும் எல்லாம் போயிடும். முதல் கேட்டகரியில் உள்ள இல்லைன்னா அதுக்கு அடுத்த கேட்டகரி, அதுக்கு அடுத்த கேட்டகரியில் அதுக்கு அடுத்த கேட்டகரி, அதுக்கு அடுத்த கேட்டகரி, அப்படி வந்து ஒம்பதாவது கேட்டகரி வரைக்கும் போகும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் லீகலரும் இல்லை, செகண்ட் கிளாஸ் லீகலரும் இல்லை அப்படின்னா காக்னேட்ஸ் ஆக்னேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சொந்தக்காரங்க, அதுக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்றது போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு டீப்பாக நம்ம பார்க்க வேண்டாம், இந்த வீடியோவில் பாஸ் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி போகும். இப்போ இதே இது வந்து ஒரு ஹிந்து ஃபீமேல், இந்த செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து இந்த எந்த செக்ஷன் படி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாம் ஹிந்து செக்ஷன் 8, செக்ஷன் 8 ஆஃப் தி ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து ஒரு ஹிந்து மேல் இறந்துட்டா எப்படி செக்ஷன் பிரிக்கணுன்றது சொல்லுது. அப்புறம் வந்து செக்ஷன் 9 பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் ஆஃப் செக்ஷன் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லுது. செக்ஷன் 10 அதுவும் சொல்லுது, எந்த லீகல் இயருக்கு எவ்வளோ எவ்வளோ பங்கு, என்னென்ன ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்புறம் செக்ஷன் 11 வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அம்மங் ஹேர்ஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் லீகலர்ஸ் எப்படின்றதே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் செக்ஷன் 15 தான் சொல்கிறாங்க. செக்ஷன் 15 ஆஃப் தி ஹிந்து செக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு இறந்து போனவர் ஒரு ஹிந்து ஃபீமேலாக இருந்தால் சொத்தை எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹிந்து ஃபஸ்ட்டு ஹிந்து மேலாக இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர், அவங்க இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் கேர், அப்புறம்னா காக்னேட்ஸ் ஆக்னேட்ஸ்னு வருது. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் லீகல் கேரே கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன, ஃபஸ்ட்லி அப்பான் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன்க்ளூடிங் சில்ட்ரன் ஆஃப் அ ப்ரீடிசீஸ் சன் அண்ட் ஹஸ்பண்ட். ஸோ வந்து ஒரு ஹிந்து ஃபீமேல் இறந்துட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் பங்கு வரும்னு சொன்னால், அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பங்கு வரும், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு, இந்த ரெண்டு பேர் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான். ஸோ ஒரு ஹிந்து ஃபீமேல் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மகன் மகள் கணவர் இந்த மூணு பேர் கேட்டகரி தான் சொத்து வரும். ஒருவேளை இந்த மகனோ மகளோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த இறந்து போனவரோட பங்கு போய் சேரும். இதுதான் அவங்களுடைய ஹிந்து ஃபீமேலை ஹிந்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ரூல். ஃபஸ்ட்லி அப்பான் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் இன்க்ளூடிங் த சில்ட்ரன் ஆஃப் தி பிரிடிசிஸ் சன் ஆர் டாட்டர் அண்ட் ஹஸ்பண்ட். இதுதான் ஃபஸ்ட் ரூல், பிள்ளைங்களுக்கு கணவருக்கு பிள்ளைங்கள் யாராவது இறந்துருந்தால் அவங்க இந்த பிள்ளைங்களுக்கு இறந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பங்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரும். செகண்ட்லி அப்போ வந்து இந்த ஹஸ்பண்டும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை பேர பிள்ளைங்களாம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்டுனா சொத்து வந்து ஹஸ்பண்டோட வாரிசுக்கு போயிடும், செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், ஹஸ்பண்டோட வாரிசுகளும் இல்லை ஹஸ்பண்டும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை பேரம்பேத்திகளும் இல்லை அப்படின்னா மதர் அண்ட் ஃபாதர், இறந்து போகிறவருடைய மதர் அண்ட் ஃபாதர். இப்போ நீங்கள் வித்தியாசம் பார்க்கலாம், ஒரு ஆண் இறந்துருந்தால் அவங்க அம்மாவுக்கு சொத்தில் பங்கு இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ் லீகலாக வந்துடுவாங்க. அவங்க அப்பா வந்து செகண்ட் கிளாஸ் லீகலாக வருவார், அப்பாவுக்கு பங்கு கிடையாது. ஆனால் பெண்ணாக இருந்ததுன்னு வச்சிங்கன்னா அவங்க மதர் வந்து மதர் அண்ட் பேர் வந்து தேர்டு கேட்டகரிக்குலாம் வர்றாங்க. அதாவது பிள்ளைங்க இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் இருக்கக்கூடாது, ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதருக்கும் ஃபாதருக்கும் போகும். ஃபோர்த்லேயே வந்து இவங்க ஃபாதருக்கும் மதரும் இல்லைன்னா அந்த ஃபாதருடைய ஹேர்ஸுக்கு போகும். கடைசியில் ஃபாதரோட ஹேர்ஸும் இல்லைன்னா மதருடைய ஹேர்ஸ் போகும். இதுதான் ஹிந்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் சொத்து எப்படி போகும் அப்படின்ற விவரங்கள். ஸோ இதுக்கப்புறம் இவங்களும் இல்லைன்னா காக்னேட்ஸ் இருக்குது, ஆக்னேட்ஸ் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம சிம்பிளாக சுருக்கிடலாம், ஒரு ஹிந்து இறந்துட்டார்னா ஆணாக இருந்தால் அவங்களுடைய ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸ் யாருமே இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் லீகல் கேர்ஸு, செகண்ட் கிளாஸ் லீகல் கேரையும் யாரும் இல்லைன்னா ஆக்னேட்ஸ் காக்னேட்ஸ். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் லீகல் ஹேரில் யார் யாரெல்லாம் வராங்கன்னா பிள்ளைகள், மனைவி, அம்மா, பேரப்பிள்ளைகள், கொல்லு பேரப்பிள்ளைகள்லாம் வராங்க. ஸோ செகண்ட் கிளாஸ், அந்த செகண்ட் கிளாஸ் லீகல் ஹேரில் முதல்ல வர்றது ஃபாதர், அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்ஸ் சன்ஸ் டாட்டர்ஸ் டாட்டர்ஸ் சன் அப்படின்றவங்களாம் வராங்க. ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லி யாருக்கு போகணும்னா, ஸோ அவர் இறந்துட்டாங்க ஃபீமேலை ஹிந்து ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் சொத்து யாருக்கு போகும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் ஹஸ்பண்டு, அப்புறம் அவங்க பிள்ளைங்க, பிள்ளைங்க இல்லைன்னா பிள்ளைங்களோட பிள்ளைங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்டும் இல்லை பிள்ளைங்களும் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸுக்கு போவோம். ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்லைன்னா
மதர் அண்ட் ஃபாதருக்கு போவோம், மதரும் ஃபாதரும் இல்லைன்னா மதர் ஃபாதரோட ரிலேட்டிவ்ஸ்க்கு போவோம், ஃபாதரோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா மதரோட ரிலேட்டிவ்ஸ் போவோம். இதுதான் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டில் நம்ம சுருக்கமாக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். சட்ட அறிவு அப்படின்றது வந்து நாலேஜ் இஸ் பவர். அது சட்ட அறிவுன்றது சொல்லவே வேண்டாம், அது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரிய வரும். சட்டம் சம்பந்தமான உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சேனலில் சரியாக ரஸியாக் சட்டம் அறிவோம் அப்படின்ற தமிழ் சேனல்லையோ இல்லை ரஸியாக் லா டியூப்ன்ற இங்கிலீஷ் சேனல்லையோ பார்த்து அதில் உள்ள தலைப்புகள்லையோ பிளேலிஸ்ட்லையோ பார்த்து உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் மேற்கொண்டும் உங்களுக்கு சந்தேகங்களோ சட்ட ஒப்பீனியனோ லீகல் அட்வைஸோ தேவைப்பட்டால் என் ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரிலையும் ஃபோன் மூலியமாகவும் ஆலோசனை கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களிடம் வருகிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரஸியாக் அலி. குட் பை.